ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நியூஸில் இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து காலேஜஸ் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதை தள்ளி வச்சுருக்காங்க. ஏன் தள்ளி வச்சுருக்காங்க, எப்போ காலேஜ் திறப்பாங்க அப்படின்னு எல்லா டேட்லையும் சொல்லியிருக்காங்க அண்ணா நியூஸில். அது எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் காலேஜஸ் மார்ச் மாதத்துலேருந்து மூடிட்டாங்க. எல்லா காலேஜஸுமே மூடிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, கொரோனா பிரச்சனை காரணமாக எல்லா யூனிவர்சிட்டியும் அதை ஃபாலோ பண்ணி எல்லா காலேஜஸையும் அந்த கல்வி நிறுவனங்களை எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான் கிளாஸஸ் நடந்தது, எக்ஸாமும் நடந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிளாஸஸ் நிறுத்தி வச்சுட்டு ஆன்லைன் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஊரடங்கில் வழங்கப்பட்ட ஒரு சில தளர்வுகளால் பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து அனைத்து கல்லூரிகளும் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் எல்லா கல்லூரிகளும் கிருமி நாசினியிலிருந்து அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் கொரோனா முன்னேற்பாடுகளும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நேற்றுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்க அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறியியல் கல்லூரிகளின் நேரடி வகுப்புகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திறப்போம் அப்படின்னு அந்த விளக்கமும் அண்ணா நியூஸில் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் எல்லாமே ரீஓப்பன் பண்ணிட்டோம், 8ஆம் தேதியிலேருந்து ரீஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு முன்னேற்பாடுகளான அந்த கிரிமினேஷன் தெளிக்கிறதுலேருந்து ஒரு சில முன்னேற்பாடுகள் திருப்தி அளித்தாலும், ஹாஸ்டல் வசதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் பராமரிப்பு பணி மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள் வர முடியாத சூழ்நிலை உள்ளிட்ட காரணங்களால் ஆன்லைன் வகுப்புகள் தான் நடைபெறும் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த அறிவிப்பில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடுதி மாணவர்களின் நலன் கருதியும் வெளிநாட்டு மாணவர்களின் நலன் கருதியும் கல்லூரிகள் திறப்பு இப்போது ஒத்தி வச்சிருக்கத்தா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின தங்களது மேலான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான ஆன்சர் நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.